வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்டை நோக்கி இப்ப நம்ம எல்லாருமே பரபரப்பா அவளோட எதிர்பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நான் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காட்ட போறேன். என்னன்னு கேட்டீங்களா? நன் அதர் தேன், இந்த பாருங்க என்ன இது, அணில் வறுத்த சேமியா, சேமியா டொமேட்டோ பிரியாணி, சரிங்களா? செமோலினா டொமேட்டோ பிரியாணி, பிரியாணின்னு சொல்லலாம், புலாவுன்னு சொல்லலாம், சரிங்களா? வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து தக்காளி, இது வந்து காஷ்மீரி சில்லி, இது ஜிஞ்சர் கார்லிக், இது கிரீன் சில்லி, இது வந்து பார்த்தீங்கன்னா சாப் பண்ண ஆனியன், இது வந்து ட்ரை ஸ்பைசஸ், அதாவது இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனிஸ், கல்பாசி, அதுக்கப்புறம் பிளாக் ஏலக்காய், அதுக்கப்புறம் இது பிரியாணி இலை, இது மட்டும், இது எல்லாமே இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஜாவித்ரி இருக்கு, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, இது வந்து கொத்தமல்லி புதினா கட் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோ அணில் சேமியா, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த நாலு 1, 2, 3, 4 இந்த நாலுமே அப்படியே அரைக்க போறோம், சரிங்களா? நல்லா மிக்சியில சூப்பராக அரைச்சிடணும். இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு, இது பிளஸ் இந்த கொத்தமல்லி புதினாவும் ஒரு புடி இதில் சேர்த்து அரைச்சிடலாம். ஸோ தட் ஃப்ளேவர் வந்து நல்லா வரும், சரிங்களா? இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா செய்யறதுக்கு மொத்தமாகவே ஒரு 1/2 hour, 20 minutes to 1/2 hour தான் ஆகும், சரிங்களா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செமோலினா டொமேட்டோ பிரியாணி செய்யறதுக்கு நம்ம இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது நல்லா வதங்கின உடனே சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா, அப்புறம் இந்த கட் பண்ண கொத்தமல்லி புதினா, அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி புதினா, அதுக்கப்புறமா ஆனியன், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இன்னொரு விஷயம், இன்றைக்கி நான் வந்து சில்லி பவுடர் சேர்க்கலை, சரிங்களா? சில்லி பவுடர் சேர்க்காமல் வெறும் இந்த காஷ்மீரி சில்லியோட காரத்துலேயே தான் செய்கிறேன், ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த பச்சை மிளகாவோட காரமும் அதில் இறங்கும் எண்ணெயில், ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், சரியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப் பண்ண ஆனியன், அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன், இப்போ பாருங்கள் அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணுறேன், சரிங்களா? டொமேட்டோ, இஞ்சி பூண்டு, காஷ்மீரி சில்லி, இது எல்லாமே இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதங்கணும், சரிங்களா? பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். ராக் சால்ட்டு ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன், ஸோ ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரி? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செமோலினா டொமேட்டோ பிரியாணி அதை செய்யறதுக்கு இப்போது இந்த மசாலா தயாராகிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக வைக்கணும் இந்த மசாலாவை, சரிங்களா? நல்லா எண்ணெய் மேலே வர அளவுக்கு, தண்ணி சுண்டி எண்ணெய் மேலே வர அளவுக்கு பச்சை வாசனை போய் இது சுருண்டு தொக்கு பதத்துக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேமியா சேர்க்க போகிறோம், சரிங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டொமேட்டோ செமோலினா பிரியாணிக்கு இப்போ இந்த தக்காளி மசாலா தயாராகிட்டுருக்கு. எண்ணெய் வெளியில் விட ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தீங்களா? ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது பத்தாது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படியே வைக்க போகிறோம். இன்னும் நல்லா சுருண்டு மொத்த எண்ணெயும் மேலே வரணும், சரிங்களா? அதுக்கப்புறமா சேமியா சேர்த்து கிளறி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செமோலினா பிரியாணி, டொமேட்டோ பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இந்த தக்காளி மசாலா இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு, ஓகேவா? பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த மொத்தமாக தண்ணியெல்லாம் சுருண்டுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு பேக்கெட் சேமியா ஆட் பண்ணுறேன், ஒரே ஒரு பேக்கெட் தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செமோலினா டொமேட்டோ பிரியாணி வேகிறதுக்காக, சேமியா வேகிறதுக்காக பட்டும் படாமல் தண்ணி ஊற்றிருக்கேன், பார்த்தீங்களா? நீங்கள் தண்ணி ஊற்றும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேமியாவுக்கு மேலே தெரியக்கூடாது, தெரிஞ்சதுன்னா சேமியா குழஞ்சிரும், நல்லா இருக்காது, சரிங்களா? சேமியா தனித்தனியாக வேணும் அப்படின்னா சேமியா வந்து நீங்கள் தண்ணி அளவாக தான் ஊற்றணும், ஓகேங்களா? சேமியாவும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்கணும். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பட்டும் படாமல், இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், சரிங்களா? 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சேமியா வேகிறதுக்கு 5 to 10 minutes தான் ஆகும், ஓகே? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையான செமோலினா டொமேட்டோ பிரியாணி
எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பார்த்தீங்களா. பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக இருக்குது தெரியுதுங்களா. இப்படி தாங்க இருக்கணும். தண்ணி அளவாக ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். அளவாக ஊற்றலை அப்படின்னா குழஞ்சி போயிடும் சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் எப்படி வந்தது பார்த்தீங்களா. நம்ம காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா தக்காளியோட, அதனால தான் இந்த கலர் வந்து உங்களுக்கு இந்த ரெட்டு கலர் நல்லா வந்திருக்கு, ரிச் ரெட் கலர் சரிங்களா. இப்போ பாருங்கள் அடியில் இருக்க தண்ணி போயிடுச்சான்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா. தெரியுதா தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள் அடடடடடா, கருப்பே அழகு காந்தலே ருசி பாருங்கள். எனக்கு வந்து இந்த மேலே இருக்கிற பிரியாணியை விட இந்த கீழே இருக்கிற காந்தல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. இந்த காந்தலுக்கு வந்து அவ்வளோ என்னோட உயிர் இந்த காந்தல் ஓகேங்களா. காந்தல் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும், இதுலன்னு இல்லை பிரியாணியில் காந்தல் வந்தால் கூடமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. பாருங்கள் தனித்தனியாக எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு தெரியுதா. அருமையான செமோலினா டொமேட்டோ பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து ஏதாவது சிப்ஸ் இருந்துச்சுன்னா வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ரைத்தா ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா வெறும் தயிரில் உப்பு போட்டு கூட இதுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், எதுவுமே இல்லைன்னா சும்மாவும் சாப்பிட்லாம் சரிங்களா. இது பர்ஃபெக்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஆஸ் வெல் ஆஸ் டின்னர் ரெசிபி சரிங்களா. காலையில் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா செஞ்சு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கலாம், எல்லாமே நம்ம செய்யலாம் சரிங்களா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுமா சைனிங் ஆஃப். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக சூப்பர் சூப்பர் ரெசிபிஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய், டேக் கேர்.